ஒரு ரெண்டு நண்பர்கள் ஒரு மடாலயத்துக்கு போகிறாங்க. அப்போ அந்த மடாலயத்தினுடைய சாமியார் வந்து அவங்கள வரவேற்று சாப்பாடெல்லாம் கொடுக்குறாரு. அதுதான் அவங்க கடைசியில் கேட்குறாரு, நீங்கள் குடிக்கிறதுக்கு என்ன வேணும், உங்களுக்கு ஏதோ பழச்சாறுகள் தரட்டுமா அல்லது மடாலயத்தினுடைய சிறந்த பானத்தை நீங்கள் சாப்பிட்றீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ இவங்களுக்கு தோணுது, நம்ம பழச்சாறுகள் நாம் சாப்பிடாத பழச்சாரா, மடாலயத்தினுடைய சிறந்த பானம்னு எதோ ஒன்று சொல்கிறாங்களே, சின்னக்கு மடாலயத்தினுடைய சிறந்த பானத்தை சாப்பிட்ருவோமே நீ சொல்லி, சாமி எங்களுக்கு மடாலயத்தினுடைய சிறந்த பானத்தையே கொடுங்க நீ சொல்லி கேட்குறேன். அவங்களுக்கு பிளைன் வாட்டர் தண்ணியை கொண்டு கொடுத்துட்றாங்க, இதுதான் மடாலயத்தினுடைய சிறந்த பானம். அப்போ இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுதுனா, மடாலயத்தினுடைய சிறந்த பானம்ட்டு ஏதோ தண்ணின்னு சொன்னால் வேண்டாம் இருப்போம், மடாலயத்தினுடைய சிறந்த பானைட்டு ஏதோ பேரை சொல்லி நம்மளை ஏமாற்றிட்டாங்க நீ சொல்லி இவங்களுக்கு ஒரு கடுப்பாகி போச்சுது. சரி இருந்தாலும் குடிச்சிட்டாங்க. அப்புறம் மறுநாள் அதே மாதிரி காலையில் சாப்பாட்டுக்கு கேட்கும்போது சாமியார் கேட்குறாரு, இன்றைக்கி பழச்சாறுகள் இதாக வேணுமோ மடாலயத்தினுடைய சிறந்த பானம் வேணுமான்னு கேட்குறாரு. சாமி மடாலயத்தினுடைய சிறந்த பானத்தை நேற்றே சாப்பிட்டு பார்த்துட்டோம், இன்றைக்கி ஏதோ பழச்சாறுகள் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுருந்தாங்க. பிறகு அதே மாதிரி பழச்சாறுகள் கொடுக்குறாரு. பிறகு அடுத்தாப்புல என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், ஒரு வாரத்துக்கு எப்போ தாகம்னாலும் பழச்சாறு தான், தண்ணியை நிப்பாட்டிட்டாங்க, தண்ணியை கண்ணிலே காட்டலை. இப்போ ஒரு வாரம் கழித்து பிள்ளையபடி கேட்குறாரு, இப்போ இன்றைக்கி உங்களுக்கு பழச்சாறு வேணுமா மடாலயத்தில் சிறந்த பானம் வேணுமான்னு. இப்போ என்ன சொல்லுவாங்க, சாமி எங்களுக்கு மடாலயத்தில் சிறந்த பானமே போதும், ஆளை விடுங்க நேர்றாங்க. உண்மையிலே தண்ணியில் அப்படி என்ன விசேஷம், பழச்சாறுகளாக ஏதோ விசேஷமாக இருக்குது, தண்ணியில் அப்படி என்ன விசேஷம். அதான் தண்ணி தான் உண்மையிலே நினைச்சோம்னா, நம்ம இந்த லிபரேஷனுங்கிறது அங்கே ஒன்றுமே இல்லை, வெறும் தண்ணி மாதிரி தான். நம்முடைய இயற்கையான நிலையே அதுதான், மனதினுடைய இயற்கையை இயங்குற நல்லது, மனசினுடைய இயற்கை. இப்போ மனசு இயற்கையாக தானே இயங்கிட்டு இருக்குங்கிற மாதிரி எல்லாருக்குமே தோணும். ஆனால் என்னென்னா, நம்ம வந்து இடம் கொடுக்கலை, இடம் கொடுத்தான்னா அது இயற்கை இயங்கும். நாம் என்ன நினச்சோம்னா, ஒவ்வொரு நேரத்துலையுமே இது இப்படி இயங்கணும் இப்படி இயங்கக்கூடாதுன்னு சொல்லி பிடிச்சி பிடிச்சி என்ன தினம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த பிடிவாதம் தான் பிரச்சனைக்கே காரணம். உண்மையிலே என்னென்னு சொன்னால், இது வந்து ஏதோ ஆன்மீகங்கிற மாதிரி யாருக்கோ ஒருத்தருக்கு அடைகிறது இல்லை, எதுவும் ஒரு சராசரி மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையோட சம்மந்தப்பட்டது. நம்ம மனது வந்து அதுவாக இயங்குறதுனா என்ன, நாமளாக இயக்குறதுனா என்னங்கிறத கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம எத்தனையோ வேலைகள் இருக்குது, ஒரு நீங்கள் ஏதாவது பணிகளில் இருப்பீங்க அல்லது ஏதாவது தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, இதெல்லாம் நம்ம வந்து மனசை நீங்கள் இப்போ மனம் போன போக்கெல்லாம் செயல்பட முடியாது. நீங்கள் அதை வந்து டிசைன் பண்ணி என்ன செய்யணும், இதை இப்படி பண்ணணும்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணி தான் செய்யணும். எப்படி வேணாலும் எங்கிட்டு பண்ணி விட முடியாது. இது செயல்களுக்கு ஒரு ரூல், மனதினுடைய ரூல் வேறு. அங்கே சுதந்திரமாக தான் இயங்கணும், அதுங்க இயற்கையாக தான் இயங்கணும். நாம் இப்படி இயங்கணும், இது கரெக்டு இது தப்புன்னு நினச்சிட்டோம்னு சொன்னால், அது அங்கே தான் ஒரு குழப்பம் வந்துடும், பிரச்சனைகள் வந்துடும், அகப்போராட்டங்கள்லாம் வந்துடும், நிறைய நோய்கள் கூட க்ரியேட் பண்ணிடும். அதனால் என்னென்னா, மனதில் அதுவாக இயங்குகிற பகுதி என்ன, நாமளாக இயக்குகிற பகுதி என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னால், நாமளாக இயக்குகிற பகுதி தான் இந்த யோகாங்கிறதெல்லாம் அதோட சேர்ந்தோம், அதையுமே ஆன்மீகத்தோடு இணைச்சி வச்சுருக்கிறாங்க. அதனால தான் என்னென்னா நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டுருக்கு. யோகா வேறு, ஞானம் வேறு. நிறைய பேர் என்னென்னு சொல்லி சொன்னால், யாரோ ஒருத்தர் தான் ஞானம் அடைஞ்சிருக்கிறாங்க, நிறைய பேர் வந்து யோகிகளாக தான் இருந்திருக்கிறாங்க. யோகிகள் வந்து யோகத்துக்கு தான் வழிகாட்ட முடியும், ஞானத்துக்கு வழிகாட்ட முடியாது. இப்போ அந்த மாதிரி ஞானங்கிறது வந்து நம்முடைய இயற்கையான நிலை, அங்கே வழிகாட்டுறதுன்னு சொன்னால் வழி நடத்துறதுக்கு கூட ஒன்றும் இல்லை, எல்லா வழிகளுமே கிடையாதுன்னு சொல்லி எல்லா வழிகளையும் மூடிடுறதும் ஞானம் ஞாது. யோகாவுக்கு எத்தனையோ வழிகாட்டலாம், பயிற்சிகள் பண்ணலாம், முயற்சிகள் பண்ணலாம், எதுனையோ எத்தனையோ அனுபவங்கள் அடையலாம், சக்திகள் அடையலாம், என்ன ஒன்றாலும் அடையலாம். ஆனால் லிபரேஷனுங்கிறத பொறுத்தவரை அது நம்முடைய இயற்கையான நிலை, அந்த இயற்கையான நிலைக்கு நமக்கு ஒன்றுமே பண்ண தேவையில்லை. ஆனால் என்னென்னு சொன்னால், ஒரு கண்டுபிடிச்சிக்கணும், நம்ம வந்து இங்கே ஒன்றுமே பண்ண தேவையில்லை, எல்லாமே இயற்கை தான் கரெக்டுங்கிற ஒரு முடிவுக்கு வந்தால் தான் நம்ம அதை எடுத்து போராட மாட்டோம், அதை கண்ட்ரோல்கள் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டோம்.